வெல்கம் டு நாலேஜ். நம்ம திருக்குறளில் வந்து இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ஒரு 10 குறள் பார்க்கலாம். முதல்ல ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு 3 குறள். முதல்ல, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஒழுக்கம் ஒருவருக்கு உயர்வை தரும், அதனால் ஒழுக்கம் உயிரை விட பெரிதாக கருதி போற்றப்படும். இதுதான் வந்து விளக்கம். ஸோ என்ன கேள்வி கேட்கலாம்னா, எது உயர்வை தரும் அப்படின்னு கேட்கலாம். எது உயர்வை தரும் அப்படின்னா, ஒழுக்கம் வந்து உயர்வை தரும். அடுத்த குறள் வந்து, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஒழுக்கத்தை கடைபிடித்தால் உயர்வு வந்து சேரும், இல்லை என்றால் தேவையற்ற பழி வந்து சேரும். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் எய்துவோருக்கு எது வந்து சேரும் அப்படின்னு கேட்கலாம். எது வந்து சேரும் அப்படின்னா, உயர்வு அல்லது மேன்மை வந்து சேரும். அடுத்து, ஒழுக்கம் எய்தாதவருக்கு எது வந்து சேரும் அப்படின்னு கேட்கலாம். பழி அல்லது கெட்ட பெயர் வந்து சேரும் அப்படிங்கிறது விடை. அடுத்த குறள் வந்து, உலகத்தோடட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, உலகத்தோடு ஒத்து வாழ தெரியாதவர்கள் எத்தனை நூல்களை கற்றாலும் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள். அப்போ என்ன கேள்வி கேட்கலாம், யார் அறிவற்றவர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ உலகத்தோடு ஒழுகாதவர் வந்து அறிவற்றவர். அடுத்து வந்து, மெய் உணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து ஒரு 2 குறள். முதல்ல வந்து, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு பொருளின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறாமல் அதன் உண்மையை தெரிந்து கொள்வதுதான் சிறந்த அறிவு. இதிலிருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எதை அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். எதை அறிவுன்னு சொல்கிறாரு, ஒரு பொருளின் மெய்ப்பொருளை காண்பதை அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த குறள் வந்து, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கிடக்கடும் நோய். ஸோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய மூன்றும் புகழை கெடுத்து துன்பம் தரும் நோய் அப்படிங்கிறது விளக்கம். ஸோ என்ன கேள்வி கேட்கலாம், எது நோய் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். எது? காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நோய் என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து, பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறது சில குறள்கள். முதல்ல வந்து, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, சான்றோர்களை போற்றி அவர்களை துணையாக்கி கொள்ளுதல் அரிதாக கருதப்படும் பெயர்களை விட மிகப்பெரிய பெயராக கருதப்படும். ஸோ தான் விளக்கம். இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எது அரிது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ எது அரிது அப்படின்னா, பெரியாரை துணையாக்கி கொள்ளுதல் வந்து அரிது அப்படிங்கிறார். அடுத்து வந்து, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கடிந்து அறிவுரை கூறும் சான்றோர் இல்லாத பாதுகாப்பற்ற அரசனின் செங்கோல் பகைவர் இல்லாவிடனும் கெட்டுவிடும். ஸோ அப்போ எது கெடும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். எது கெடும்? பெரியோர் துணை இல்லாத அரசு கெட்டுவிடும். அடுத்த குறள் வந்து, பல்லார் பகை கவுளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட பல மடங்கு கேடு விளைப்பதாகும். ஸோ இதான் விளக்கம். இதிலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம், எதை தீமை என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ எதை தீமை என்று சொல்கிறார் அப்படின்னா, நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவதை வந்து வள்ளுவர் வந்து பெரிய தீமை என்று கூறுகிறார். அடுத்து வந்து, கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு 2 குறள். முதல்ல வந்து, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும்
கோலோடு நின்றான் இரவு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, கோல் ஏந்திய அரசன் அதிகாரத்தை காட்டி வரி விதிப்பது என்பது, வேல் ஏந்திய கொள்ளைக்காரன் வழிப்பறி செய்வது போலாகும். ஸோ கோலாகும்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து இதில் இருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டால் உமை அணி. ஸோ கோல் ஏந்திய அரசனை வள்ளுவர் எதற்கொப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எதற்கொப்பிடுகிறார் அப்படின்றால் வேல் ஏந்திய திருடனுக்கு சமமாக ஒப்பிடுகிறார். அடுத்த குறள் வந்து, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நாள்தோறும் தன் ஆட்சியினால் நேரும் நன்மைகளை நாள்தோறும் தன் ஆட்சியினால் ஏறும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளாத அரசன் நாள்தோறும் தன் நாட்டை இழந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு விளக்கம். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, எது கெடும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்கலாம். எது கெடும், நன்மை தீமைகளை ஆராயாத அரசனின் நாடு சிறிது சிறிதாக கெட்டுவிடும். அதே மாதிரி இன்னொன்று கேட்கலாம், என்ன அப்படின்னா, அணி யாதுன்னு கேட்கலாம். நாள்தோறும் அப்படிங்கிறது வந்து பொருள் மாறாமல் அதே சொல் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. அதனால் இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு 10 குறள் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.